கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம், பரிசற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு தி பைபிள் மெசேஜ். அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, வேதாகமம் காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற ஒரு அருமையான காரியத்தை எடுத்துரைக்கின்றது. நம் எல்லோருக்குமே காது இருக்கிறது, ஆகையினாலே நாம் கேட்க வேண்டும். கேட்கிறதுனாலே நிறைய ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆகையினால்தான் காது உள்ளவன் கேட்க கடவன் என திருமுறையானது நமக்கு போதிக்கிறது. கேட்கிறதுனால் வரும் ஆசீர்வாதங்கள் என்ன, அதை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை இந்த வழியிலே நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நாம் வாசிக்கிறதுனாலே ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கின்றது, கேட்கறதுனாலே ஆசீர்வாதம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்வதனாலே ஆசீர்வாதம் இருக்கிறது, நாம் பாக்கியவான்களாக இருக்கின்றோம். எவ்வளவு தெளிவாக வேதாகமம் போதிக்கிறது என்று பார்த்தீர்களா? காலம் சமீபமாக இருக்கிறது, ஆகையினாலே இவைகளை நாம் உற்று கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் சபைக்கு போனால் மட்டும் போதாது, வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், மற்றவர்கள் பிரசங்கிக்க நாம் அதை கேட்க வேண்டும். இந்த இரண்டு மாத்திரம் செய்துவிட்டால் போதாது, அதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கும்போது வாசிக்கிறார்கள், கேட்கிறார்கள், கை கொள்ள தவறி விடுகிறார்கள். கை கொள்ளவும் செய்ய வேண்டும் என வேதாகமம் போதிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்புவீர்கள் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். விதை தேவனுடைய வசனமாக இருக்கிறது. அந்த விதை நல்ல இருதயத்திலே விழுகும் போது, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை போல அது வளர்ந்து அதிகமான கனிகளை கொடுக்கிறதாக மாறுகிறது. நல்ல இருதயத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்கேற்ற கனிகளை இந்த உலகத்திலே கொடுப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த வசனத்தை கேட்கிறோம், அதற்கேற்ற கனிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோமா? கனிகளை பிதாவாகிய தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம், அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தாயாக, ஒரு சகோதர சகோதரிகளாக நாம் இருப்போம் என்றால் ஆண்டவருடைய வசனத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். யார் எனக்கு சகோதர சகோதரிகள்? என் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களே எனக்கு சகோதர சகோதரிகள் என்றார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் மூத்த சகோதராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்மை மீட்கத்தக்கதாக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார். எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே, அவர் சிந்தின ரத்தத்தை நீ நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படியாக உங்களை நீங்கள் முதலாவது மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தருடைய உபதேசம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. மேலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம்
5-6 வசனங்கள். சீமோன் ஐயரே, இராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக அவன் வலையை போட்டான். அதற்கு முன்னே வரைக்கும் எவ்வளவோ பிரயாசப்பட்டு மீன் ஒன்றுமே பிடிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் சொன்னார், அவர் சொன்னபடியாக இதோ உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சீமோன் பேதுரு அங்கே போடும்போது திரளான மீன்கள் அகப்பட்டது. அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படியாக அவர்கள் செய்யும் போது அங்கே திரளான மீன்கள் கிடைத்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவோ பிரயாசம் கொள்கிறோம், நம்முடைய பிரயாசத்தில் ஒரு பலனும் நமக்கு கிடைக்கவில்லை. அது நம்முடைய பிரயாசம், நம்முடைய முயற்சி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு திரளான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். வேதம் சொல்லுகிறபடியாக உங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சுயத்தை முதலாவது இறக்கி வைத்து விடுங்கள். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வசனம் உங்களிலே பூரணமாக நிலைவரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மெய்யான ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் பாத்திரவான்களாக மாற்றப்படுவீர்கள். அந்த விதமாக சீமோன் பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக வலையை போட்டு திரளான மீன்களை பிடித்தான் என்று பார்க்கிறோம். அதே போல மரியாள் யோவான் எழுதின சுவிசேஷம் 2:5 வசனத்திலே பார்க்கும்போது, அங்கே காணா ஊர் கல்யாண வீட்டிலே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது நம் எல்லோருமே நன்கு அறிவோம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். உடனே அவள் ஒரு ஆலோசனை சொல்லவில்லை. இயேசுவை பெற்றெடுத்த தாயாக இருந்த போதிலும் கூட அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளாகி நாம் எல்லோருமே இந்த வசனத்தை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் மரியாளுக்கு செவி கொடுக்க வேண்டுமா, அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டுமா? மரியாள் சொல்லுகிறாள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். His mother said unto the servants, whatsoever he said unto you, do it. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியாக செய்யுங்கள். இவளுக்கு ஒருவேளை அந்த விஷயங்கள் தெரிந்திருக்கும் என்றால் இவளே சொல்லியிருப்பாள். இவராலே ஒரு அற்புதமும் செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த அற்புதத்தை செய்ய முடியும். ஆகினாலே, இதை அறிந்தபடியினாலே, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியாக செய்யுங்கள் என்று சொன்னார். யோவான் 5:25 சொல்லுகிறது, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த நாட்களிலே ஆவியிலே மரித்தவர்கள், பாவத்திலே விழுந்து போனவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாருமே தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். அக்காலகட்டத்திலே பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய சத்தமானது துணிக்கப்பட்டது. மரித்தோர் அனைவருமே அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். இன்றும் ஆவியிலே மரித்திருக்கிற அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் மரித்து போன ஒருவனை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. அவன் பாவத்திலே மரித்திருக்கும் போது வலிமையுள்ள கர்த்தருடைய வசனம் பாவத்திலிருந்து அவனை உயிர்ப்பிக்கிறது. பிரியமானவர்களே, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 1 Samuel 15:22 வசனத்தை நாம் பார்க்கும் போது, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கணும், சர்வாங்க தகனங்களும் பணிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பணியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இன்றைக்கு அநேகர் பலி சடங்காச்சாரங்களிலே அதிகமாக கவனம் செலுத்துகிறார்கள். கர்த்தருக்காக அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள்.
எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே தொலைக்காட்சி நேயரே, தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது எல்லாமே கீழ்ப்படிதலே அவர் எதிர்பார்க்கிறார். சர்வாங்க தகன பலிகளே அல்ல, ஆட்டுக்கடாக்களை நினைத்தே அல்ல, நாம் செவி கொடுக்க சேர வேண்டும். காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ள நாம் எல்லோருமே கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என வேதாகம் எதிர்பார்க்கிறது. அன்றைய நாட்களிலே சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், மற்ற பலிகளே அல்ல. மற்ற பலிகளை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய கையின் பிரயாசத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் மனுஷர் கைகளினால் பணிவிடை கொள்வதை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்யும்படியாக அவர் விரும்புகிறார். நற்கிரியிலே நம்மிலே அவர் துவக்க வாஞ்சியாக இருக்கின்றார். அதற்கு செவி கொடுங்கள். இரண்டாவது, கேட்காதவர்களுடைய நிலைமை என்ன? காதிருந்து சிலர் கேட்காம போய்விடுகிறார்கள், அவருடைய நிலைமை என்ன? யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயந்திருக்கும். இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய வசனத்தை தள்ளுகிறார்கள், புறம்பறுக்கப்படுகிறார்கள், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதெல்லாம் ஒவ்வாது என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய வசனம் காலமெல்லாம் கை கொள்ள வேண்டிய வசனமாக இருக்கிறது. அவருடைய வசனத்தை தள்ளி அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இந்த வசனமே ஒரு நாளிலே நியாயந்திருக்கும். எனக்கு அன்பானவர்களே, வசனம் வலிமை உள்ளது. இந்த வானத்தின் கீழாக துணித்துக் கொண்டிருக்கிறது பல வழிகளிலே, தொலைக்காட்சி வழியிலே, வானொலி வழியிலே, இன்னும் சபை கூட்டங்கள் வாயிலாக, பத்திரிகை வாயிலாக அனுதினமும் துணித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் நானும் அதை நாம் இந்த காதிலே கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கேட்டு அதன்படி நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:8 முதல் நூற்றாண்டு சபையிலே அன்னனியா சப்பீரால் என்ற ஒரு அருமையான தம்பதியர் இருந்தார்கள். முதல் நூற்றாண்டிலே ஒரு அறிவிப்பு சொல்லப்பட்டது, காணி ஆட்சிகள் எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும், சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவிக்க வேண்டும். அந்த ஒரு காலகட்டத்திலே அவர்கள் இருந்தார்கள். முதல் நூற்றாண்டிலே சுவிசேஷ அறிவிப்பதிலே மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருந்தார்கள். இதை ஏற்றுக்கொண்ட அன்னனியா சப்பிராலும் ஒரு பங்கை மாத்திரம் வஞ்சிக்க ஆரம்பித்தார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் எனக்கு சொல் என்றான். அவள், ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றாள். அந்த சப்பிரால் இடத்திலே கேட்கும் போது இவ்வளவுக்குத்தான் என்று கணவன் சொன்னபடியாக இவளும் சொல்லுகிறார். நீங்கள் இருவரும் ஒருமித்து இந்த காரியத்தை சொன்னது என்ன? பொய் சொல்லும்படியாக துணிந்தது என்ன? இதோ உன் கணவனை அடக்கவனர்களுடைய கால்கள் வந்திருக்கிறது, உன்னையும் அவர்கள் கொண்டு போவார்கள். அவளும் மரித்து போனாள். ஆக அனன்யாவும் மரித்தாள், சப்பிராலும் மரித்தாள். காரணம் ஏன்? வேத வசனத்தை கேட்டு அதன்படியாக அவர்கள் நடக்கவில்லை. தங்களுடைய இச்சையின்படியாக அவர்கள் மாற்றி அமைக்க நினைத்தார்கள். ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தார்கள். தேவன் என்றைக்குமே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நேற்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி, அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கும் போது நாம் ஏன் ஒரு பங்கை மாத்திரம் எடுத்து வைக்க வேண்டும், நாளைக்காக கவலைப்பட வேண்டும்? நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனால் இவர்களோ நன்கு சத்தியத்தை அறிந்தவர்கள், நல்ல அருமையான ஒரு குடும்பம், முதல் நூற்றாண்டு சபையில் ஸ்ட்ராங் ஃபெய்த்ஃபுல் ஃபேமிலி, ஆனாலும் அவர்களுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. ஆகினாலே அவர்கள் மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 3:16 நாம் பார்ப்போம் என்றால், கேட்டவர்களிலே கோபமூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர்கள் 40 யாரை அரோசித்தார்கள்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சபங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிற்றே. இன்றைக்கு வனாந்தரத்திலே அநேகருடைய சபங்கள் விழுந்து போனது என்ன காரணம்? எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவருமே அப்படி செய்தார்கள், கோபம் ஊட்டினார்கள்.
பாவ செய்தார்கள். ஆகையினாலே அவர்களுடைய சபங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போனது, கீழ்ப்படியாமல் போனார்கள், முறுமுறுத்தார்கள், தேவ கோபாக்கினைக்கு உள்ளானார்கள், செவிகூடாமல் போனார்கள், மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அற்புத விதமாக வழிநடத்தின அந்த மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். என கண்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நடக்கும் போது அங்கே மரணம் வருகிறது, மரணம் ஆண்டு கொள்ளுகிறது. மரணத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாகத்தான் கர்த்தருடைய வசனம் நமக்கு வருகிறது. நம்மை சரி செய்யத்தக்கதாக வேத வசனம் நமக்கு போதனை செய்கிறது. ஆனால் நம்முடைய முற்பிதாக்களாகிய இஸ்ரவேலர்களோ அந்த வனாந்தரத்திலே சகல ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தேவன் கொடுத்திருந்தும் வணங்க கழுத்துள்ளவர்களாக போனார்கள். எகிப்தை பின்னிட்டு பார்த்தார்கள். கானான் ஆசீர்வாதமான ஒரு தேசம், அதை அவர்களுக்கு சுதந்திரிக்கும்படியாக அழைத்து கொண்டு வந்த தேவனை மறுதளித்தார்கள். ஆகையினால் அவருடைய சபங்கள் எல்லாமே வனாந்தரத்திலே விழுந்து போனது. எப்ரேயர் 12 அதிகாரத்திலே 16-17 வசனத்திலே ஏசாவை குறித்து எப்ரேயர் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் அவன் பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்து கொள்ள விரும்பியும் ஆகாதன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். இந்த ஏசாவை போல ஒருவரும் போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த வேத வசனமானது நமக்கு சொல்லுகிறது. அவனும் கீழ்ப்படியாமல் போனான். இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. முற்பிதாக்களுடைய சரித்திரம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொண்டு வருகிறது. ஏசாவை கர்த்தர் வெறுப்பதற்கு என்ன காரணம்? யாக்கோபை அவர் நேசிப்பதற்கு என்ன காரணம்? ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிறார். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய உரிமையை விற்று போடுகிறார்கள். நமக்கு தேவன் சில ஆசீர்வாதங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஆசீர்வாதத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஒருவருக்கும் தேவன் தூரமானவரே அல்ல, அவர் எல்லோருமே நேசிக்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவரே அல்ல, எல்லோருமே அவர் ஆசீர்வதித்து வைத்து வைத்திருக்கிறார். நாம் நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நாம் விற்று போடும் போது இந்த ஏசாவை போல சீர்கட்டவனாக நாம் போய்விடுகிறோம். ஆகினாலே கவனமாக இருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகி போகாது, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், லூக்கா சுவிசேஷம் 6:49 வசனம், என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஒரு நல்ல ஒரு ஓமையை சொன்னார். கண்மேலையிலே அஸ்திபாரம் கட்டினவன் புத்தி உள்ள ஒரு மனுஷன், மணலின் மேலே கட்டினவன் புத்தியற்றவன். இன்றைக்கு அநேகர் மணலின் மேலே அஸ்திவாரத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புயல் காற்று மழை வரும்போது நிச்சயமாக அது விழுந்து போய்விடும். அதே போல கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் புறக்கவே தள்ளிவிட்டு நீங்கள் ஒரு அஸ்திவாரத்தை போடுவீர்கள் என்றால் அது நிலை பெறாது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியாக நீங்கள் உங்களை மாற்றி அமைக்க முற்பட வேண்டும். அந்த விதமாக நீங்கள் செய்வீர்களா? அதற்காக நீங்கள் முயற்சி எடுங்கள். மேலும் 1 Samuel 15:26 வசனத்திலே சவுல் சாமுவேல் ஆகிய இருவரை குறித்து நாம் படிக்கும் போது, சாமுவேல் சவுளை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருகிறதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். சவுல் ராஜாவாக இருக்கட்டும், அதனால சாமுவேல் ஒரு தீர்க்கன் என்ன சொல்கிறான், பயப்படாமல் பேசுகிறான். சவுளை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்ப வருகிறதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நீர் புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். எவ்வளவு துணிவாக பேசியிருக்கிறார் என்று பாருங்க. இன்னைக்கு அநேகர் காசை பார்த்து மயங்கி போய் விடுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை உள்ளவன் உள்ளதே உள்ளபடியாக அப்படியே சொல்ல வேண்டும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். எந்த ஒரு தீர்க்க தரிசியும் கர்த்தருடைய சித்தத்தின்படியாக வேலை செய்கிறவனாக இருக்க வேண்டும். ஆள் பார்த்து போதனை செய்யக்கூடாது, உள்ளதே உள்ளது என்று அப்படியே சொல்ல வேண்டும்.
இந்த சவுலை பார்த்து சாமுவேல் தீர்க்கன் மிக தெளிவாக சொல்கிறார், நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், அதனாலே உண்மை ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தரும் உண்மை புறக்கணித்தார் என்று சொல்கிறார். இன்னைக்கு அநேகர் சபையை புறக்கணிக்கிறார்கள். அவர்களை பார்த்து நாம் என்ன சொல்ல முடியும்? கர்த்தர் உண்மையும் புறக்கணிப்பார் என்றுதான் சொல்ல முடியும். யூதாசை பார்த்து நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். 12 அப்போஸ்தலரோடு கூட அவனை சேர்த்துக் கொள்ளவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்? பாவத்தை சுமக்கிறவனாக மாறி போனான். பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்ட அவன் பாவத்திற்கு பங்காளியாக மாறிவிட்டான். இன்னைக்கு அநேகர் அப்படி போய்விடுகிறார்கள். அது யார் செய்த குற்றம்? அது அவரவர்களுடைய குற்றம். இங்கே நீங்கள் சிந்திக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். காது உள்ளவர்கள் நாம் கேட்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு. ஆனால் இவனோ சவுலோ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தான் என வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன? காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா. எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன? யாக்கோபு 1:19 சொல்லுகிறது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். எவ்வளவு தெளிவாக யாக்கோபு போதித்து வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். கேட்கிறதற்கு நாம் தீவிரமாக இருக்க வேண்டும், பேசுவதற்கு பொறுமையோடு கூட இருக்க வேண்டும், கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்க வேண்டும். ஆக காது உள்ளவர்கள் நாம் கேட்க வேண்டும், அதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். தீவிரமாக இருக்கின்றீர்களா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு? எத்தனை பேர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு தீவிரமாக இருக்கிறீர்கள்? இந்த வேளையிலே சகோதர அவர்கள் பேசுவார்கள் என்று எத்தனை பேர் ஆவலாக இருக்கின்றீர்கள்? நீங்கள் தொடர்ந்து அந்த விதமாக ஆவலாக இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மேலே நாம் என்ன பார்க்கிறோம்? மத்திய எழுதின சுவிசேஷம் 11:15 சொல்லுகிறது, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவுள். நமக்கு காது இருக்கிறது, ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள். இன்றைக்கு அநேகர் காது இருக்கிறது மந்தமாய் கேட்கிறார்கள். செவிட்டு விரியனை போல செவி கூடாது இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை சொல்லட்டும், சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நாம் செய்வதை செய்து கொண்டே இருப்போம். சில பேர் சபைகளை போய் அட்டன் பண்ணுவார்கள், பிரசங்கியார் பேசிக் கொண்டிருப்பார், இவர்கள் ஒரு செல்போனை எடுத்து நோண்டி கொண்டிருப்பார்கள், அல்லது வேற எங்கேயாவது ஒரு சிந்தையில் இருப்பார்கள், வேற ஏதாவது பக்கங்களை திருப்பி கொண்டிருப்பார்கள். அதாவது அந்த செய்தியை கேட்கக்கூடாது என்பதற்காக இந்த விதமாக செய்வார்கள். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை புறம்பாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. ஒருபோது அந்த விதமாக செய்யாதீர்கள். யார் பேசினாலும் சரி, அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது, அதற்கு நாம் செவி கொடுத்தே ஆக வேண்டும். என்ன காரியத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். ஒரு பிள்ளையாம் தீர்க்கதரிசிக்கு கழுதை பேசாத மிருகம் பேசினது, அவனுடைய மதிகேடை தடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கழுதையினுடைய வார்த்தைக்கு இவன் செவி கொடாமல் இருந்திருப்பான் என்றால் தேவதூதன் அப்பொழுதே அவனை வெட்டியிருப்பார். ஆனால் கழுதை பக்கமாக விலகி போனது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களை சிந்தியுங்கள், யார் பேசுகிறார் என்பது முக்கியமல்ல, பேசுகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறாரா என்பதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். வேதம் அதை சொல்லுகிறது. மத்தேயு 13:43 நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று பாருங்கள். இந்த உலகத்திலே கிரீடம் கிடைக்க வேண்டும், பட்டய சான்று கிடைக்க வேண்டும், கல்வெட்டிலே பேர் பொறிக்கப்பட வேண்டும், ஒரு மாகாணத்துக்கு அதிபதியாக வேண்டும், ஒரு நல்ல உயர்வான பதவியிலே இருக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள், நீங்கள் ஒரு நீதிமானாக இருப்பீர்கள் என்றால் பிதாவினுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசமாக இருப்பீர்களா? சூரியன் எவ்வளவு பிரைட்டாக இருக்கிறது இந்த உலகத்திலே, அதை போல இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். காது உங்களுக்கு இருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களை நீதிமான்களாக ஒப்புக்கொள்ளுங்கள். நீதிமான்களாகவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதி உள்ள வசனங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். பரிசுத்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். அப்பொழுது நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக மாற்றப்படுவோம்.
அப்பொழுது நாம் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசம் உள்ளவளாக இருப்போம். அந்த ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தமாக இருங்கள். மத்தேயு 13:16-17 வசனங்கள் உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளையும் காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அநேக தீர்க்கதரிசிகள் இதை பார்ப்பதற்கு ஆவலாக இருந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இப்பொழுது கிறிஸ்துவ யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிருபை நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மேலான சத்தியம் அவர்களுக்கு இல்லை, அது ஒருவரையும் மீட்கக்கூடாத ஒரு பிரமாணமாக இருந்தது. ஆனால் கிருபை நாளை இப்பொழுது நாம் எல்லோரும் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். கிறிஸ்துவின் உபதேசத்தினாலே அநேக ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் வருகிறோம். இதையெல்லாம் அவர்கள் பார்க்க விரும்பியும் கேட்க விரும்பியும் காணாது கேட்காது போனார்கள். ஆனால் நாம் கண்டும் காணாதவர்களாக இருப்போம் என்றால் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான்களாக இருப்போம் என்பதை எண்ணி பாருங்கள். லூக்கா 21:37-38 அவர் பகற்காலங்களிலே தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களிலே வெளியே போய் ஒளிவமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியாக அதிகாலமே அவரிடத்திற்கு வருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தை கேட்பதற்கு ஜனங்கள் எவ்வளவு வாஞ்சையாக இருந்தார்கள், அதிகாலமே வந்து விடுவார்கள். இரவுலே அவர் ஒளிவு மலையிலே தங்கி கொண்டு வருவார். அதிகாலையிலே நாம் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று திரளான ஜனங்கள் வந்தார்களாம். இன்றைக்கு சபை எப்பொழுது கூடும், நாம் முதலாவது ஆளாக நாம் சீட்ல போய் உட்கார வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சையை உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். ஐயோ சபையா வந்து விட்டதா ஞாயிற்றுக்கிழமை, ஏந்தா ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை திரும்ப திரும்ப வருகிறதோ என்று கவலை கொள்கிறவர்கள் அநேகர் உண்டு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது சந்தோஷத்துடனே கடந்து செல்ல வேண்டும். அந்த விதமான ஒரு வாஞ்சை குழுக்குள்ளாக இருக்கிறதா? இயேசுவின் நாட்களிலே அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியாக ஜனங்கள் ஆவலோடு அதிகாலமே தேவாலயத்திலே அவரிடத்திலே வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 10:39 மார்த்தாள் மரியாளை பற்றி படிக்கிறோம். இந்த மார்த்தாளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு அதான் வாஞ்ச. இயேசுவை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என வேதம் சொல்லுகிறது. அந்த விதமான ஒரு வாஞ்சி உள்ளவளாக இந்த மரியாள் காணப்பட்டாள். ஆனால் மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்கிறதிலே கவலை உள்ளவளாக இருந்தாள். ஆனால் தேவையானது ஒன்றுதான், தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கு, அதை இந்த மரியாள் தெரிந்து கொண்டாள். இயேசுனுடைய உபதேசம் அது கிடைக்கக்கூடாத ஒரு உபதேசம். அவர் வந்திருக்கிறார், வேலைகளை நாம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம், முதலாவது அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம் என்று அவருடைய பாதத்திலே அமர்ந்து இயேசு சொல்வதை கவனித்துக் கொண்டிருந்தாள். இன்னைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கே முக்கியத்துவம் கொடுங்கள். காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என வேதம் சொல்லுகிறது. கடைசியாக பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 3:20-22 வசனங்களை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்ந்தபடிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். என கண்பான சகோதரனே சகோதரியே, தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறதான நேயரே, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நீங்கள் கதவை திறப்பீர்கள் என்றால், உங்களுடைய இருதய கதவை, உங்களிடத்திலே இயேசு வர ஆயத்தமாக இருக்கிறார். அர்ஜுன் குளோரி தம்பதியரை சந்தித்து ஆவிக்குரிய ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மாலை 8 வரை நேரடியாக சந்தித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். அனுமதி முற்றிலும் இலவசம்.
மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக.